அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்துரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற இந்த ரெண்டு திதிகளை சேர்ந்து ஒரு மாதம் அப்படின்னு கணக்கிடப்படுது. இந்த நாளில் சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடும் நாள் தான் அமாவாசை தினம் அப்படின்னு சொல்கிறோம். பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் இருக்கு. அப்படி ஒரு மிகச்சிறந்த தினமாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைனால சொல்கிறாங்க. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யவே கூடாது, குறிப்பாக இந்த வைகாசி அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு பெறுது, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி மாத அமாவாசை நாள் அன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளத்தங்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் இவையெல்லாம் கொடுக்கலாம். சாதாரணமாகவே எல்லா மாத அமாவாசைகள்லையுமே இது போன்ற வழிபாடுகளையும் திதி தர்ப்பணங்களையும் கொடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கூட முன்னோர்களை வழிபாடு செய்து கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே காகங்களுக்கு தினமும் சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்களுடைய அம்சமாக தான் இந்த காகங்கள் பார்க்கப்படுது. அப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நாம் பாக்கி வச்சுருக்கோம் அல்லது சாதாரண முறையிலே கூட காகங்களுக்கு உணவு வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதிலும் குறிப்பிட்டு முன்னோருக்கு வழிபடுவதற்கான முக்கியமான நாளான இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நாம் காகங்களுக்கு சாதம் வைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேர்றவங்க வைகாசி அமாவாசை நாளில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி நம்மளுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்கு உரிய நேரத்தில் உடைப்பது இன்னும் சிறப்பு. அதாவது சாதாரண அமாவாசை நாட்களாகட்டும் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் தொழில் வியாபாரமெல்லாம் முடிந்த பிறகு இரவு நேரங்களில் இது போன்று திருஷ்டி சுற்றுவது, பூசணிக்காய் உடைப்பது, கற்பூரம் கொளுத்துவது இவையெல்லாம் அந்த கடை முன்னாடி செய்வாங்க. இது நிச்சயமாக மற்றவர்களுடைய கண்படுவதிலிருந்து தவிர்த்து நமக்கு நல்ல ஒரு தொழில் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நாம் இந்த முறையில் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்து நம்ம முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் நீங்கும், சுபிட்சம் பெருகும். அதாவது ஒரு சிலருக்கு என்னதான் வரவு இருந்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எல்லாமே இருந்தாலும் நிம்மதி மட்டும் இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் ஏதாவது ஒரு குறையாக இருக்கலாம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வம்சாவளியில் ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கலாம். இது நம்மளுடைய மன நிம்மதியை இருக்குமாறு தடைப்பட்டு கொண்டே இருக்கும், நிம்மதியாக இருக்க வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இது போன்ற அமாவாசை நாட்களில் பயன்படுத்தி நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மேலும் திருமண தடை, புத்திர பாக்கியமின்மை போன்ற குறைபாடுகள் இந்த வழிபாடுகளால் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொழில் வியாபாரங்களில் நஷ்டநிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும். கடன் வறுமை போன்ற நிலவையெல்லாம் ஏற்படாமல் நம்மை காக்கும் அப்படிங்கிறதுல இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசையில் நம்ம வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நாளைய நாள் வைகாசி சோமவார அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னும், ஈரேழு ஜென்ம பாவங்களையும் நீக்கி நினைத்ததை அடையக்கூடிய பரிகாரங்களாக என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியிலுமே ஒவ்வொரு விசேஷ பலன்கள் இருக்குது. அந்த வகையில் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சோமவார அமாவாசை தினத்தை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு ஆன்மீகத்தின் வழியாக குறிப்பிடப்படுது.
சோமவாரம் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமையை குறிக்கும். அதாவது அது சிவபெருமானுக்கு ஒரு உரிய நாள். இந்த நாளில் திங்கட்கிழமையில் எப்போதுமே சிவபெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதுக்கு நான் உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதால நிறைய பேர் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளுவாங்க. இந்த நாளில் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்க, ஆசைகள் நிறைவேற, பாவங்கள் நீங்க, நினைத்ததை அடைய செய்யக்கூடிய மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். சோமவார அமாவாசையில் பித்ருக்களுக்கு உகந்த புடலங்காய் பயன்படுத்தி சமையல் செய்வது மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசையிலும் பித்ருக்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது வம்சத்தை தழைக்க செய்யும். இந்த சோமவார அமாவாசையில் நம்மளுடைய பித்ருக்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்ம வீட்டிலேயே எளிய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பித்ரு வழிபாட்டிற்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வம்சம் தழைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல வந்து நமக்கு உதவி செய்வதே நம்மளுடைய பித்ருக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எத்தனையோ தெய்வங்களையும் எத்தனையோ கோவில்களுக்கு போனாலும் எவ்வளவோ வழிபாடுகளை மேற்கொண்டாலும் கூட நம்ம பித்ருக்களுடைய ஆசையும் நம்ம குலதெய்வத்தினுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் அவை அனைத்துமே பலிக்கும், நமக்கு நம்ம வாழ்க்கையில் அதன் மிஞ்சி நன்மையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த நாளில் நம்ம முன்னோர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசை நாட்களில் மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுவது இன்னும் நல்லது. சோமவாரம் அப்படின்னா லிங்க வழிபாட்டை குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சொல்லா சோமவாரம் சொல்லுவாங்க. சோமவாரத்தில் லிங்கத்தை வச்சிருக்கிறவங்க அதற்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, குங்குமம், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். நம்மக்கிட்ட எந்த அபிஷேக பொருட்கள் இருக்கிறதோ அவற்றை வைத்து நம்மளுடைய லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சித்து சிவ சோஸ்திரங்களை உச்சரித்து சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு யோசிக்கும் போது 7 ஜென்ம பாவங்களும் நீங்குவதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. இடமே சோமவார அமாவாசையை தவற விடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு இந்த சோமவார அமாவாசை திதியில விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. விநாயகருக்கு உகந்த அரசமர இலைகளை பறித்து வந்து அவருக்கு முன்பாக ஒற்றைப்படையில அரச இலைகளை அடுக்கி வைத்து அதன் மீது ஒற்றை அகல்விளக்கு ஒன்று வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி விநாயகருடைய மந்திரங்களை உச்சரித்து தேங்காய் உடைத்து வழிபாட மேற்கொள்ளலாம். இதனால் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல்களும் விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அமாவாசை திதியை பித்ரு வழிபாடு, சிவ வழிபாடு, விநாயகருக்கு வழிபாடு செய்வது இவையெல்லாம் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது போன்று மேலும் அமாவாசை நாட்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பசுவுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, பச்சரிசி வெல்லம் போன்றவற்றை தானமாக கொடுத்து நாம் இந்த அமாவாசை நாட்களை கடைபிடிக்கலாம். அதாவது எந்த நாளாக இருந்தாலும் ஒரு விரதத்தை மேற்கொள்ளும் போது தானமாக கொடுக்கப்படக்கூடிய பொருள் அந்த விரதத்திற்கே மிகவும் முழுமையான பலன்களை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம சந்ததிகள் தொடர் தோல்விகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அமாவாசை நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இத்தகைய அற்புத சக்தி வாய்ந்த வைகாசி மாத சோமவார அமாவாசை திதியை தவற விடாமல் இறை வழிபாடுகளை மேற்கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகளை விரைவில் நாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அமாவாசையினால் தவற விடாமல் கடைபிடிக்கிறது மிக மிக சிறப்பு. குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்க, எடுத்த காரியங்கள்லாம் தடையாகவே இருக்குது, அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை திதி நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுடைய கோபமெல்லாம் தணிந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதால நமக்கு எப்போதுமே வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாட்களில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், அப்படி எப்படி மேற்கொண்டால் நல்லது அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.